கோயில்களுக்கு முன்னுதாரணமா இருந்திருக்கு பல்லவர்கள் மகாபலிபுரத்துல நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ட பண்ணி பார்த்திருக்காங்க கோயில்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பாறையோட பிரெண்ட் சைட நல்லா ஃப்ளாட்டா செதுக்கிட்டு அதுக்கு உள்ள உடஞ்சி உள்ள போய் கருவறை அப்புறம் மண்டபம் அதை தாங்கி பிடிக்கிற தூண் இது எல்லாத்தையும் செதுக்கி இருப்பாங்க இது தவிர அதுல சிற்பங்களும் அழகழகா செதுக்கியிருப்பாங்க மாமல்லபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ரதங்கள் ரொம்ப ஃபேமஸ்ங்க அதாவது பஞ்ச பாண்டவர்கள் அழைக்கப்படுற அஞ்சு ரதம் அதுக்கப்புறம் பிடாரிகள் ரதங்கள் அப்புறம் வந்து கணேச ரதம் அதுக்கப்புறம் வளையன்குட்டை ரதங்கள்னு

இது மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது அர்ஜுனன் தபசு முப்பது மீட்டர் உயரமும் அறுபது மீட்டர் அகலமும் கொண்ட இந்த பாறையில ஒரு இடத்த கூட விடாம சின்ன சின்னதா நிறைய சிற்பங்களை செதுக்கி இருப்பாங்க பாசுபத அஸ்திரம் வேண்டி அர்ஜுனன் சிவனை நோக்கி தவ இருந்ததை ஒரு சின்ன ஸ்டோரியா அதுல செதுக்கிருப்பாங்க மாமல்லபுரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் பட்டர்பால் ஆறு மீட்டர் ஹைட் உள்ள இது அஞ்சு மீட்டர் அகலத்தோட இருநூத்தி டன் எடையோட இருக்கு முதலாம் நரசிம்ம பல்லவன் இதை இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி முடியவே இல்லைங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் சென்னை மாகாணத்தோட கவர்னர் ஆர்தர் ஹேவ்லாக் வந்து ஏழு யானைகளை வச்சு இடிக்க பார்த்தாரு அதாவது பொதுமக்களோட பாதுகாப்பு கருதி ஆனா ஒரு இன்ச் கூட அதை ஊத்தமுள்ள ஆயிரத்தி இருநூறு வருஷமா ஸ்ட்ராங்கா அங்க நிக்குது ஓகே மக்களே மீண்டும் சந்திப்போம் இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு டுவெல் டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ்